அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால் இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு தொழிலில் வெற்றி மேல் வெற்றியடைய செய்ய வேண்டிய சூப்பரான எளிமையான வலிமையான பரிகாரம் நீங்கள் எந்த தொழில் வேணாலும் செய்யுங்க அந்த தொழிலில் வந்து சிறந்து விளங்கணும் காசு பணம் சம்பாதிக்கணும் பேருப்புகள் வாங்கணும் வருமானம் சம்பாதிக்கணும் சொத்துக்கள் சேர்க்கணும் அப்படின்னா முதல் வேலை உங்கள் வந்து தொழில் வந்து சிறப்பாக போகணும் எல்லோருக்கும் தொழில் சிறப்பாக போகுதானா தொழில் அப்படி சிறப்பாக இல்லாதது ஒரே டயத்தில் ஒரே மாதிரி ஈவனாக போகிறதில்ல ஸோ இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகளை தகர்த்தறிந்து என்றைக்கும் நிலையான வெற்றியடைய தொழில் காசு பணம் சம்பாதிக்க தொழிலில் புகழ் ஓங்கி பணங்காசு சேரணும்னா என்ன பண்ணணும் இதுதான் வந்து இன்றைய காலகட்டத்தில் அனைத்து மக்களின் கேள்வியாக இருக்கிறது இந்த கேள்விக்கு எல்லோருக்கும் விடை கிடைக்கிறதா என்றால் கிடைக்கவில்லை இதோ இன்றைக்கு உங்களுக்கு அந்த சுலபமான எளிமையான வலிமையான பரிகாரம் கிடைக்கப் போகிறது மேசம் இல்லைங்களா அது வந்து மேசராசி வந்து செவ்வாய் வந்து ஆட்சியான வீடு அங்கே சூரியன் உச்சம் சனி நீசம் செவ்வாயின்னா முருகன் முருகன்னா அழகு சரிங்களா அப்போது செவ்வாய் மேசத்தில் ஆட்சியாக இருக்கிறனால அது முருகனுடைய வீடு செவ்வாய் எங்கள் சூரியன் உச்சனால மலை மலை உச்சி மலை உச்சி அப்போ உங்களுடைய சனி அங்கே நீச்சம் அப்போ கர்மா அங்கே நீசமாகுது அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் சரி உங்கள் தொழிலில் வெற்றி மேல் வெற்றியடைய புகழ் கிடைக்க நீங்கள் செய்ய வேண்டியது மலைமேல் இருக்கும் முருகன் கோயிலுக்கு மலைமேல் இருக்கும் முருகன் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை சூரிய ஓரை அல்லது ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய் ஓரை சரிங்களா இது எப்படி வேணால் பயன்படுத்திக்கலாம் முருகன் கோயிலுக்கு போனால் அங்கே வந்து உங்களுக்கு கருமங்கள் நீங்கி தொழிலில் மேன்மை விருத்தி ஆதாயம் சந்தோஷம் எல்லாமே ஏற்படும் முறையாக போகிறது செவ்வாய்க்கிழமை போகிறது புத்தாடித்தனம் செவ்வாய்க்கிழமை சூரிய உரையில் மலை மேல் இருக்கும் முருகன் கோயிலை தரிசித்து விட்டு உங்களுடைய வேண்டுதல்களை வைத்து நல்லெண்ணெயில் இரண்டு விளக்கு போடுங்க நல்லெண்ணெயில் இரண்டு விளக்கு போடுங்க அல்லது சுத்தமான நெய்யில் இரண்டு விளக்கு போடுங்க உங்கள் கருமங்கள் தொளையும் மலை மேலே ஏறி போய் தான் வலிமையானது கர்மங்கள் தொலையும் அப்படி நீங்கள் பண்ணுறப்போ கர்மங்கள் தொலையுதுன்னா அங்கே உங்களுக்கு என்ன ஆகுனா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்படைய ஆரம்பிக்கும் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு தடையாக இருப்பது அவன் முன்காலத்தில் செய்த கர்ம வினை பயன்தான் அந்த கர்ம வினையை அழித்தால்தான் ஒழித்தால்தான் தொழிலிலும் எந்த ஒரு நிலையிலும் மாற்றங்களும் ஏற்றங்களும் உண்டாகும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது செவ்வாய்க்கிழமை சூரிய ஓரையில் மலை மேல் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று அதாவது சாயங்காலம் போகிறது இன்னும் சிறப்பு சாயங்காலம் சென்று இரண்டு நல்லெண்ணெய் விளக்கோ அல்லது இரண்டு நெய் விளக்கோ ஏற்றி வழிபட்டால் உங்கள் கர்ம பயன்களையும் கர்ம வினைகள் ஒளியும் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் சிறக்க என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் உங்களுக்கு அந்த கோயிலுக்கு போனால் நடக்கும் அப்போ கர்மம் தொலைந்தால்தான் காரியம் ஜெயிக்கும் நீங்கள் காரியம் ஜெயிக்கணும்னா இந்த விஷயத்தை தவறாமல் கடைபிடிங்க மிகவும் சிறப்பான எளிமையான வலிமையான பரிகாரம் நீங்கள் பல ஆயிரங்கள் பண்ண போன்றதில்லை நம்பிக்கை ஒன்றே அவசியம் கோயிலுக்கு போகிறீங்க இறைவனை பார்க்குறீங்க விளக்கு போடுறீங்க சாமி கும்பிட்றீங்க உங்கள் வேண்டுதலில் அங்கே அவர்கிட்ட வச்சுட்டு வாங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கை த தரம் மிகப்பெரிய அளவில் உயர்ந்து உங்களை சமுதாயத்தில் நல்ல மனிதனாக மாற்றும் இந்த பரிகாரத்தை எல்லோரும் செய்து பயனடையுங்கள் நன்றி நேயர்களே மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் இதுவரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை வைக்கிட்டீங்கன்னா நான் போடும் அனைத்து ஆடியோக்களும் வீடியோக்களும் உடனே உங்களுக்கு வந்து சேரும் நன்றி நேயர்களே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்